ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஆர்டினன்ஸ் கன் ஃபேக்ட்ரியோட எக்ஸிபிஷன். ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிக்கு திருச்சிராப்பள்ளியில் நாங்கள் அங்கே எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அவருக்கு. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து இன்றைக்கி எக்ஸிபிஷன் 1 வீக் நடக்குது. மோடி அவர் இந்த துப்பாக்கியெல்லாம் வச்சு காணொளி காட்சி மூலமாக இதை திறந்து வச்சார். இந்த கன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சேர்ந்து ஒரு 30 பேர் சேர்ந்து இந்த கன் ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் 30 பேர் சேர்ந்து செய்வாங்க. இந்த கன்னெல்லாம் செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது. இந்த கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸாக 30 பேர் செஞ்சால் தான் ஒரு கன்னை உருவாக்க முடியும். நாங்கள் இப்போ கன் ஃபேக்ட்ரி தொழிற்சாலையில் நாங்கள் கன் எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தோம். அப்போ நான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாருங்கள். ஒவ்வொரு கன்னையும் நான் காமிக்கிறேன். எல்லா கன்னையும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நான் இதை வந்து அப்லோடு பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லோரும் பாருங்கள். நல்லா சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. எங்கள் வீட்டுக்கார் இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாருன்னொடனே எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. இந்த கன்னில் வந்து இந்த பேரல் குரூப்புன்னு அவரோட செக்ஷனு, அவர் PS6 ஒர்க் பண்ணுறாரு. இந்த கன்னெல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்து தயாரிப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டுமே செய்ய மாட்டாங்க, எல்லோரும் ஃபேக்ட்ரியில் எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க. சூப்பராக இருந்தது கன் ஃபேக்ட்ரியில் எக்ஸிபிஷன். நாங்கள்லாம் போயிருந்தோம், நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஒவ்வொரு துப்பாக்கியும் எவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதெல்லாம் பாருங்கள். இதுக்கு வந்து இது இந்த துப்பாக்கி தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சியிலிருந்து துப்பாக்கி தொழிற்சாலைன்னே பஸ்ஸு வரும். அது வந்து திருவரம்பூர் வழி தஞ்சாவூர் ரோடு வழியாகவும் வரலாம். இன்னொன்று வந்து மாத்தூர் ஏர்போர்ட் வழியாக மாத்தூர் வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா புதுக்கோட்டை ரோட்டில் லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி உள்ளே வரும். அங்கே ஒரு ரவுண்டானா இருக்கும், அது பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் தான் இந்த துப்பாக்கியெல்லாம் தயாரிக்கிறாங்க, இராணுவ சீக்ரெட். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. ஒவ்வொரு கன்னும் சூப்பராக இருந்தது, நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சீனாவில் AK-401 சைனான்னு போட்டிருக்கு பாருங்கள். சீனக்காரங்க மாதிரி அந்த கன் மாதிரி தெரியுது. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே பார்த்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. இது வந்து ஃபேக்ட்ரியில் JSEன்னு ஒரு இடத்துல, இந்த துப்பாக்கி தொழிற்சாலையில் துப்பாக்கி தொழிற்சாலை JSEங்கிற ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார வச்சு கன்னெல்லாம் அசம்பிளி பண்ணி பார்ப்பாங்க. எல்லாருமே பார்வையில் இருந்தது, எல்லோரும் போய் பார்த்தாங்க எக்ஸிபிஷன் மாதிரி. நாங்களும் இதில் போய் கலந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டோம். ஒவ்வொரு கன்னும் சூப்பராக இருந்தது. ஏகப்பட்ட கன் அங்கே வச்சுருந்தாங்க எக்ஸிபிஷனில். நாங்கள் ஒவ்வொரு கன்னாக நான் இப்படி எடுத்தேன் வீடியோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பாருங்கள். உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். கன் ஃபேக்ட்ரி இங்கே திருச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி. நாளைக்கு கூட இந்த எக்ஸிபிஷன் முடியுது. நான் இன்றைக்கி தான் போய் காலையில் 10 மணிக்கு மேலே எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், பெரிய கன்று நல்லா பேரல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஷூட் பண்ணாங்கன்னா டப்புன்னு போயிடுவோம், அந்தளவுக்கு பேக் பெருசு பெருசாக இருக்குது துப்பாக்கி பாருங்கள். அடுத்த ரவுண்டில் திருப்பியும் போனோம். 3 லைன் வச்சுருந்தாங்க துப்பாக்கி. நான் எல்லா பக்கம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இது மாதிரி சுடுற மாதிரி ஒருத்தர் வந்து கன் வச்சுக்கிட்டு சுடுவார் பாருங்கள். அதுவும் மேலே வந்து ஒரு படம் போட்டிருந்தாங்க. இது ஒரு கன்று பாருங்கள், பெருசு பெருசாக இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் சுடுறது. அவங்களாம் வச்சு அந்த இராணுவக்காரங்களாம் சுடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு புல்லட்டு, இது ஒரு கன் புல்லட்டு. எல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கரெக்டாக 6 மினிட்ஸ் இந்த ஃபேக்ட். இது பாருங்கள், ஒருத்தர் இந்த கன் எடுத்து சொல்கிறார் பார்த்தீங்களா ஃபோட்டோவில். அதே நான் அந்த படத்தில் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இந்த திருச்சியில் இருக்கிறவங்க கன் ஃபேக்ட்ரி இதில் இருக்கிறவங்கெல்லாம், போர்ட்ரஸில் இருக்கிறவங்கெல்லாம் பக்கமாக இருக்கும், போய் பார்க்கலாம். எல்லோரும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும்.
அது இந்தியாவுக்காக எல்லாம் சீக்கிரட்டாக தயாரிச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள் இது எத்தச்சோட துப்பாக்கி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மிஷின் கன்னாட் இருக்குதுங்க பாருங்கள், அவ்வளோ உண்மையில் இருக்குது. உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசு, இது பீரங்கி மாதிரி, இது புல்லட்டு. இதுக்குள்ளார போட்டு அப்படியே டடடடடடடன்னு சுடும்பில்லைங்க, அந்த புல்லட் ஆட் இருக்குது. எல்லாமே பார்த்தோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் கொடி, தேசிய கொடியோட ஒரு புல்லட் அங்கே இருக்குது பாருங்கள். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்ஹிந்த். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, தேசிய கொடியோட இது ஒரு புல்லட்டு பீரங்கி மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், துப்பாக்கி சுட்டுக்கிட்டே. அது மாதிரி பெருசு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் துப்பாக்கி தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். இது பாருங்கள் புல்லட்டு போட்டு இதில் பெருசில் போட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கள, நல்லா இருந்துச்சுங்களா? எல்லாம் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் புல்லட்டு, அதுக்குள்ளே போட்டு சுடுவாங்கல்லங்க அந்த குண்டு. தேங்க்யூ, பாய்.